அப்பைய தீட்சிதரை வியக்க வைத்த ஸ்ரீ விஜயேந்திரர். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நான்காம் பாகத்தில் ஸ்ரீ விஜயேந்திரருக்கும் ஸ்ரீ அப்பைய தீட்சிதருக்கும் இருந்த அந்யோன்யமான ஸ்நேக பாவத்தை பற்றி விரிவாக எழுதியிருந்தேன். அத்வைதியான அப்பைய தீட்சிதர் தமது கொள்கையில் எப்படி விடாப்பிடியாக இருந்தார் என்பதையும், தன்னைத்தானே சுய நினைவின்றி ஆக்கி கொண்டு தன்னை மறந்த நிலையிலும் ஈஸ்வர பக்தி இருக்கிறதா என்று சோதித்து கொண்டது பற்றியும் விளக்கியிருந்தேன். ஸ்ரீ விஜயேந்திரர் 64 கலைகளில் வல்லவர் என்றால், ஸ்ரீ அப்பைய தீட்சிதரும் 62 கலைகளில் வல்லவராய் திகழ்ந்தார். ஆகர்ஷண கலை மற்றும் விசர்ஜன வித்யை என்னும் இரண்டினை தவிர மற்ற 62 கலைகளிலும் அப்பைய தீட்சிதரும் நல்ல புலமை பெற்றிருந்தார். ஸ்ரீ விஜயேந்திரருக்கு அஜய விஜயேந்திரர் அதாவது வெல்வதற்கரிய விஜயேந்திரர் என்றொரு அடைமொழி உண்டு. ஜெய என்றால் வெற்றி, அஜய என்றால் வெல்ல முடியாத என்று பொருள். 64 கலைகளிலும் தன்னுடன் போட்டியிட்ட சமபலம் பொருந்திய கலைஞர்களை வென்றதாலும் என்றும் வென்று நிற்கும் 104 துவைத்த மத நூல்களை இயற்றியதாலும் அஜய விஜயேந்திரர் என்று இன்றும் அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட விஜயேந்திரரை கிரந்தங்கள் வாயிலாக எதிர்கொள்ளக்கூடிய வித்தையை கை கொண்டிருந்தார் அப்பைய தீட்சிதர். ஸ்ரீ விஜயேந்திரர் பலருடனும் வாதிட்டு போட்டியிட்டு வென்று வருவதை எல்லோரிலும் ஒருவராக இருந்து பார்த்து அனுபவித்து வந்த அப்பைய தீட்சிதருக்கு அவரே உட்பட்டு ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சியாகி ஸ்தம்பித்த நிகழ்வும் ஒன்று நிகழ்ந்தது. அதாவது 64 கலைகளில் இரு கலைகளை தனது மூலம் ஸ்ரீ விஜயேந்திரர் நிகழ்த்தி காட்டியதில் ஒரு வியப்பு இருந்தாலும் அது எப்படி சாத்தியமாயிற்று என்பது மட்டும் அவரால் அறிந்து கொள்ள முடியாதிருந்தது. ஸ்ரீ விஜயேந்திரரும் அப்பைய தீட்சிதரும் முன்பே சொன்னதைப் போல ஸ்நேகபாவத்தில் இருந்தாலும் கிரந்தங்கள் வாயிலாக ஸ்திரமாக வாதிடுவதில் ஒருவருக்கொருவர் எப்போதுமே சளைக்காதிருந்தனர். கருத்துக்களை நூலாக எழுதி வைத்துவிட்டால் அது ஒரு வரலாற்று பொக்கிஷம். ஆயிரம் முறை சொல்லிக்கொண்டே இருப்பதை விட ஒரு முறை எழுதி வைத்துவிட்டால் அது பல்லாயிரம் பேருக்கு பயன்படும்படி ஆகிவிடும். என்னை கூட நிறைய பேர் கேட்பதுண்டு, நீங்கள் அயல்நாடுகளுக்கெல்லாம் சென்று உபன்யாசம் செய்கிறீர்கள், கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நடத்துகிறீர்கள், ஆனால் உள்நாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் அத்தி பூத்தார் போல் சொற்பொழிவாற்றுகிறீர்கள், இங்கும் நிறைய பேசலாமே என்று. பேசலாம் தான். அயல் நாடுகளில் ஸ்ரீ ராகவேந்திர பக்தியையும் ஸ்ரீ ராகவேந்திரர் குறித்த அடிப்படை விளக்கங்களையும் ஒரு கால கட்டம் வரை எடுத்து சொன்னால் போதும். அதனால்தான் வருஷம் 3 பயணம் என்பது வருடம் 2 1 இன்று ஓரிரு வருடங்களுக்கு ஒரு முறை என்றாகிவிட்டது. இன்னும் வேறு புதிய இடங்களுக்கு ஆரம்பத்தில் அடிக்கடி செல்லலாம். ஒரு ஈர்ப்பு வந்துவிட்டால் கொஞ்சம் புரிய வைத்துவிட்டால் போதும், மீண்டும் மீண்டும் செல்ல தேவையில்லை. ஆனால் இங்கு குறிப்பாக தமிழகத்தில் அப்படியல்ல. ஸ்ரீ ராகவேந்திரரை குறித்து பரவலாக தெரிந்திருக்கிறது. தெளிவாக அறிந்து கொள்ள இதை போன்று ஆதாரபூர்வமாக நூல்கள் உள்ளன. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப வாயால் சொல்வது, அதுவும் வெவ்வேறு இடங்களில் சொல்வது என்பதை விட அந்த காலகட்டங்களில் புதிய புதிய ஆய்வுகளை மேற்கொண்டு புதிய புதிய செய்திகளை நூலாக ஒரு முறை எழுதிவிட்டால் அதை பலரும் பலமுறை படிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் நான் இரண்டாவது முறையையே, அதாவது நூல்கள் எழுதுவதையே முதலாக கொண்டிருக்கிறேன். அதுவும் நூல்கள் எழுதுவது என்பது, இதை போன்று ஆதாரபூர்வமான நூல்களை எழுதுவது என்பது மிக மிக கடினமான வேலை. நிறைய அவகாசம் எடுத்துக்கொண்டு பலமுறை பரிசோதித்து அச்சில் ஏற்ற வேண்டும். படித்துவிட்டு யார் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டும். ஸ்ரீ விஜயேந்திரர் ஒரு கிரந்தம் இயற்றினால் அதற்கு அப்பைய தீட்சிதர் தனது நூலின் மூலம் உடனே பதில் அளிப்பார். அவ்வாறே அப்பைய தீட்சிதரின் கருத்துக்களுக்கு ஸ்ரீ விஜயேந்திரர் தனது கிரந்தங்களில் பதிலளிப்பார். இப்படி இருக்கையில் ஒரு முறை ஸ்ரீ விஜயேந்திரரை சந்திக்க வழக்கம் போல் அப்பைய தீட்சிதர் வந்திருந்தார். வாருங்கள் அப்பைய தீட்சிதரே, நலந்தானே? நலந்தான் ஆச்சாரியரே, ஏதோ முக்கியமா என்னிடம் கூற வந்திருக்கிறீர்கள் போல தெரிகிறது. ஆமாமாம், ஆனால் அதற்கெல்லாம் தாங்கள் எப்போது அவசியத்தை வைத்திருக்கிறீர்கள்? அடுத்தவர் மனத்தில் என்ன இருக்கிறது, என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், என்ன சொல்ல வந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தாங்களாகவே அருளி விடுவீர்களே. எல்லாம் அந்த ஹரியின் அனுகிரகம். இப்போது கூட தாங்கள் கடந்த சில தினங்களாய் மிக ரகசியமாய் செய்த ஒரு செயலை பற்றி சொல்ல வந்திருக்கிறீர்கள், அதுவும் பூடகமாய் வெளிப்படையாய் இல்லாமல். ஆமாம், நான் சொல்ல வந்ததை யூகித்தீர்கள். நான் செய்த செயலை கூட ஓரளவிற்கு யூகித்து விடலாம். ஆனால்
அதில் என்ன இருக்கிறது, அது எதை பற்றியது என்பதை மட்டும் என்னால் கூற முடியாது என்று கூற வருகிறீர்கள் இல்லையா? ஆமாம் ஆச்சாரியரே. சரி, அதை பற்றி தெரிந்து கொள்ளவோ அதை பற்றி தாங்கள் சொல்வீர்கள் என்றோ நான் எண்ணவில்லை. ஆனால் நான் உங்களைப் போல் அல்ல, எதையும் வெளிப்படையாக செய்பவன் என்று சொல்லி உள்ளே திரும்பி சிஷ்யன் ஒருவனை அழைத்தார். சிஷ்யன் பவ்யமாய் வந்து நின்றான். நேற்றிரவு வெகு நேரம் நான் ஒரு காரியம் செய்துவிட்டு அதை பத்திரமாய் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் அல்லவா? அதை எடுத்து வந்து அப்பைய தீட்சிதரிடம் கொடு என்றதும் சிஷ்யன் ஓடோடி சென்று அதை கொண்டு வந்து ஸ்ரீ சுவாமிகளிடம் தந்தான். தீட்சிதர் வாள், இதோ இதை கொஞ்சம் பாரும் என்று ஓலைச்சுவடி கட்டினை கொடுத்தார் ஸ்ரீ விஜயேந்திரர். அதை படிக்க படிக்க அப்பைய தீட்சிதரின் முகபாவம் நொடிக்கு நொடி மாறியது. சுவடியை வேக வேகமாக புரட்ட புரட்ட அவரது உள்ளத்தில் அவரையும் அறியாது வெள்ளம் என ஒரு உத்வேகம் பாய்ந்தது. சற்றைக்கெல்லாம் சுவாமிஜி என்று உரத்த குரலில் கூவி கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர் வடித்தார் அப்பைய தீட்சிதர். சுவாமி, இது எப்படி முடிந்தது? என்னால் கொஞ்சமும் நம்ப முடியவில்லையே. இதோ கண்ணால் பார்க்கிறேன், அதனால் நம்பாமல் இருக்கவும் முடியவில்லையே. சுவாமிஜி, சுவாமிஜி, இது எப்படி சாத்தியமாயிற்று என்று எனக்கு புரியவில்லையே. புரியும், புரியும், புரியும்படி சொல்கிறேன் என்று சொல்லி ஸ்ரீ விஜயேந்திரர் அதற்கான காரணங்களை சொல்லி கொண்டே செல்கையில் ஸ்ரீ அப்பைய தீட்சிதரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பிரவாகித்தது. ஆஹா, ஆஹா, என்னே என் பாக்கியம், என்னே என் பாக்கியம் என்று அப்பைய தீட்சிதரின் மனம் குதூகலித்தது. ஸ்ரீ விஜயேந்திரர் புரியும்படி சொன்னார். அதனால் அப்பைய தீட்சிதருக்கு புரிந்தது. ஆனால் இதை படிக்கும் எங்களுக்கு அங்கு என்ன நடந்திருக்கும் என்பது புரியவில்லையே என்று உங்களில் சிலர் நினைப்பது எனக்கும் புரிகிறது. அப்பைய தீட்சிதரால் முடியாத இரண்டு கலைகளில் ஒன்று இந்த அத்தியாயத்திலும் இன்னொரு கலை அடுத்த அத்தியாயத்திலும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அடுத்த அத்தியாயத்தை படிக்கும் போது இந்த அத்தியாயத்தில் அப்பைய தீட்சிதர் ஏன் ஆச்சரியப்பட்டார், என்ன கலை வெளியாகியது என்பதும் தெரிந்துவிடப் போகிறது. அதோடு கூட இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று, யாராலும் ஜீரணிக்க முடியாத பக்தர்கள் பலர் கண்ணீர் விட்டு கலங்கிய நிகழ்ச்சியும் விஜயேந்திரரையும் மீறி நடந்துவிட்டது. அது என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்.